வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் 5 வருடம் பிஆர் கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற லைவ் டெமோவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் டிஎன்இஏ வெப்சைட் தான், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணுவோம்ல அந்த வெப்சைட் தான், tneaonline.org. இந்த வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு அதுக்கான லிங்க் இங்கே இருக்கும் பாருங்கள். கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர் பிஆர்க்கு அட்மிஷன்ஸ்னு இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே வந்துடணும். உள்ளே வந்துட்டால் நமக்கு இந்த மாதிரி வரும். நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லாகின்குள்ளே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோடனே நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும், அதை வச்சு நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அகடமிக் இன்ஃபர்மேஷன், அடுத்தது டாக்குமெண்ட்டை ப்ரிவியூ பார்த்துட்டு அடுத்தது பேமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பிடிஎஃப் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான், அங்கே ஈஸியாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம், அதாவது அப்ளை பண்ணிடலாம். இந்த பிஆர் கோர்ஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 வருஷம் கோர்ஸு, சிவில் டிபார்ட்மெண்ட்டை இருக்குல்ல பிஇயில் அதோட அட்வான்ஸ் தான் இந்த பிஆர் கோர்ஸு. நிறைய பேர் நான் பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்க்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பிஆர் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இங்கே வந்தோம்னா இங்கே கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம நம்மளோட நேம் 12th மார்க் ஷீட்டு 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். அடுத்தது நம்மளோட மொபைல் நம்பர், ஆக்டிவில் இருக்க மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த் இந்த கேலண்டர் சூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், நம்ம ஹையர் செகண்டரி தான் முடிச்சிருப்போம், ஸோ டிஃபால்ட்டாக அதுவே அங்கே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லாகினில் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அடுத்தது அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுது. சரி, நான் இப்போ ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே என்னோட 10th மார்க் ஷீட்டில் பேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கே டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன், இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டேன், டேட் ஆஃப் பர்த்தையும் சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெச்எஸ்சி, நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது, ஹெச்எஸ்சி படிச்சிருந்தா ஹெச்எஸ்சி, சிபிஎஸ்சி சிலபஸ் படிச்சிருந்தா சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி சிலபஸ் படிச்சிருந்தா ஐசிஎஸ்சி. ஸோ நான் ஹெச்எஸ்சிங்கிறனால இங்கே ஹெச்எஸ்சின்னு போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கணும் கண்டிப்பாக, அடுத்தது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அடுத்தது ஒரு நம்பர் இருக்கணும், அடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? மினிமமாக வந்து 6 கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அங்கே மேலே என்ன பாஸ்வேர்டு போடுறீங்களோ அதையவே திரும்ப கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போட்டுட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு சொல்லி கேட்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துருவோடனே நமக்கு அடுத்தது நமக்கோட லாகின் பண்ண சொல்லி நமக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்தோம்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வரும். அந்த மொபைல் நம்பரில் வர அந்த ஓடிபியை வந்து இதில் என்டர் பண்ணணும். ஸோ இப்போ ஓடிபி வந்துருச்சு, நான் சப்மிட் கொடுத்துட்டேன், ஓடிபி என்டர் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்ல ஒரு இமெயில் ஐடி, அந்த இமெயில் ஐடியும் நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணோம்ல ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், நான் என்னோடய லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ லாகின் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகே, லாகின் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் மாநகராட்சியில் இருக்கீங்களா, நகராட்சியில் இருக்கீங்களா, இல்லை முனிசிபாலிட்டியில் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குது. நீங்கள் முனிசிபாலிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நகராட்சியில் இருந்தீங்கன்னா முனிசிபாலிட்டி, மாநகராட்சியில் இருந்தீங்க அப்படின்னா கார்பரேஷனு, அடுத்தது டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சி, ஊராட்சி ஊராட்சியில் இருந்தால் வில்லேஜ் பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்துனா பேரூராட்சி. ஓகேவா? இதில் நீங்கள் எதில் நீங்கள் குடியிருக்கீங்களோ அதை கரெக்டாக இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்டோட நேம், உங்கள் பேரண்டோடைய நேம் வந்து என்னவோ அதை நீங்கள் இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே கொடுத்தனாலும் அங்கே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிவிட்டேன். நீங்கள் குடியிருக்கிற அட்ரஸும் இப்போ பர்மனண்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே இங்கே சேவ் ஆகிக்கும். இல்லை வேறு வேறு அட்ரஸில் நீங்கள் குடியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் எங்கே குடியிருக்கீங்களோ, எங்கே இருந்தீங்க பர்மனண்ட் அட்ரஸோ அதை கொடுங்க, எங்கே குடியிருக்கீங்களோ அதை கம்யூனிகேஷன் அட்ரஸாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது தாலுக்கா வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த தாலுக்காவில் வரீங்க அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கோயம்புத்தூர்னு கொடுத்தனால கோயம்புத்தூரில் இருக்க எல்லா தாலுக்காவும் காமிக்குது. அதில் நம்ம எந்த தாலுக்கூரில் தாலுக்காவில் வரோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸோடைய பின்கோடு,
6491025 நான் இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இருக்கிற டிஸ்ட்ரிக்கும் இப்போ குடியிருக்கிற டிஸ்ட்ரிக்கும் உங்களோட பர்மனன்ட் டிஸ்ட்ரிக்கும் ஒரே டிஸ்ட்ரிக் தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சார், இங்கேயே நம்ம பின் நம்பரெல்லாம் போடுறோமே, இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கோயம்புத்தூர் இந்த பின் நம்பரும் டிஸ்ட்ரிக்கும் நம்ம போடணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது, போடுறனால தப்பும் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா ரிலீஜியன் கேட்குது. ரிலீஜியன் வந்து நீங்கள் நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடான்னு கேட்குது. ஆமாண்ணா, எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி நேஷனாலிட்டி கேட்குது, அதையும் கொடுத்துருங்க. முக்கியமானது ஒன்று ஜெண்டர். ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரானு கேட்குறாங்க. அதில் நீங்கள் என்னவோ அதை நீங்கள் இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வாங்க, ரிலீஜியன் கேட்குது. ரிலீஜியன் வந்து அதிலே லிஸ்ட் அவுட் ஆகும், அதில் நீங்கள் எந்த ரிலீஜியனோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்கள் கம்யூனிட்டி என்னன்னு கேட்கும், அதிலே வந்து நிறைய கம்யூனிட்டி லிஸ்ட் அவுட் ஆகும், அதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது நேம் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதில் நீங்கள் எந்த கேஸ்ட்டுக்கு கீழே வரீங்களோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகேவா? அடுத்தது ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான், ஸோ அதை கிளிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்காக நம்ம ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோட வாரிசு இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது நீங்கள் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களோட டிஎஃப்சி சென்டர் எது வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க. ஸோ அந்த சென்டர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜை வந்து நீங்கள் இந்த இது இருக்குதான்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா? மொத்தம் 50 டிஎஃப்சி சென்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கண்டிப்பாக இருக்கும், உங்கள் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் கரெக்டாக பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி டிஎஃப்சி சென்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஸ்காலர்ஷிப்பை வந்து இப்போயே நம்ம டீட்டெயில்ஸை நம்ம கொடுத்தாகணும். அதாவது வந்து பார்த்தோம்னா உங்கள் பேரண்டோடைய ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சராக இருந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் போகிறங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா, ப்ரொஃபஷனல்ஸா, பிஸ்னஸா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, இல்லை கூலி வேலை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸில் போயிட்டு இங்கே ஆனுவல் இன்கம் வந்து அதர்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே ஆனுவல் இன்கம்ஸ் வந்து உங்களோட இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குவீங்க இல்லையா, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதுக்குள்ள எவ்வளோ போடுவீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்குவாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தோம்னா இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து வரும், அதனால நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல எஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? எஸ்சி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசி அப்படிங்கிற கேஸ்ட்டை முன்னாடி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு எனேபிளே ஆகாது. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறமேட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கேட்டகரி ஆஃப் ஸ்கூலு, நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூலு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா, அல்லது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலான்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 7.5% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு ப்யூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த 7.5 ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகுவோம். நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் கூட அந்த ஸ்கீம் நம்ம உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. சரி, ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இப்போ ஒரு சிலர் வந்து 10வது வரைக்கும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எய்டட் ஸ்கூலு, அதுக்கப்புறம் 11வது 12வது ப்யூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம 8th, 9th, 10th, 11th, 12th தமிழ்நாட்டில் படிச்சோமான்னு கேட்குது. ஆமாண்ணா ஆமான்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் ஸ்கூல் லொக்கேஷன், உங்களோட ஸ்கூல் வந்து முனிசிபாலிட்டிக்குள்ளே இருக்கா, டவுன் பஞ்சாயத்தில் இருக்கா, கார்பரேஷனுக்குள்ளே இருக்கான்னு கேட்குது. அதில் நீங்கள் எந்த ஆப்ஷனோ அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களான்னு கேட்குது. படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ ஸ்டடிடு 6th, 7th, 8th கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து மாற்றணும். ஸோ இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு போட்டோம்னா எஸ் இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம 6வதுலேருந்து 12th வரைக்கும் படித்த டீட்டெயில்டை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். இந்த இயர் வந்து அதுவே ஆல்ரெடி அப்பியர் ஆகிருக்கும். அந்த இயரில் ஏதாவது தப்பாக அதில் அப்பியர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தோம்னா தாராளமாக இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இயராக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6வது எந்த ஸ்கூல், 7வது எந்த ஸ்கூல், 10th to 12வது வரைக்கும் எந்த ஸ்கூல் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நேம் கிளிக் ஒரு டைம் டைப் பண்ணிவிட்டு இந்த கிளிக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே எல்லா ஸ்கூல் எல்லா இதுக்கும் அப்ளை ஆகிடும். சரி, வாங்க இந்த டேபிள் அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஃபில் பண்ணணும். நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த டேபிளை நான் இப்போ கரெக்டாக எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அடுத்தது நம்ம அகாடமிக் டீட்டெயில நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்எஸ்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே செலக்ட் ஆயிருக்கும். அடுத்தது போர்டும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடுத்தது நம்மளோட 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை நம்ம ஹால் டிக்கெட்டு அல்லது மார்க் ஷீட்டில் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து நம்ம இங்கே போடணும். ஓகேவா? நான் இங்கே வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோட டீட்டெயில் கேட்கும். நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்தனால உங்களுக்கு ப்ளஸ் டூ முடிச்சவங்க டீட்டெயில்டே கேட்குது. ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டா ஒன் ரோல் நம்பர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்தது நாட்டாவோட அப்டைன்டு மார்க்ஸ் அப்படின்னு. என்ஏடிஏ அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கிடெக்ட் படிக்கிறதுக்காக நமக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க, அதனால நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாமு. அந்த எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக அப்பியர் ஆகி எழுதியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதம் 2021 நடந்தது. அதில் யார் யாரெல்லாம் எழுதி அதோட 200 மார்க்குக்கு நடந்திருக்கும், அந்த ஸ்கோர் கார்டு யார் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க அந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நீங்கள் எடுத்த மார்க்கு இதை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த மார்க்ஸ் எல்லாம் நான் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கோர் கார்டு வந்திருக்கும், அந்த ஸ்கோர் கார்டில் இருக்கிறத நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்குவாங்க. அடுத்தது வந்து நீங்கள் 12வதில் எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே போடுங்க. அடுத்தது எவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறத இங்கே கரெக்டாக நீங்கள் அந்த டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் அதில் கரெக்டாக நீங்கள் போடணும். எஸ்எஸ்சியில் உங்களுக்கு எத்தனை மார்க் நடந்தது அப்படின்னு நீங்கள் போடணும். அடுத்தது எஸ்எஸ்சியில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது இங்கே போடணும். அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் போடணும். இங்கே ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருந்தால் அதை வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அதோட நம்பரையும் இங்கே போடணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து குரூப் கோடு ஒன்று கேட்டிருக்காங்க, நம்ம ப்ளஸ் டூவில் என்ன குரூப் படித்தோம் அப்படிங்கிறத, அதை நான் முன்னாடி போகிற மறந்துட்டேன். ஸோ அதனால் சப்மிட் ஆகலை. ஸோ இப்போ திரும்பவும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் கோடு வந்து நீங்கள் எந்த குரூப் படிச்சிங்களோ அதை போட்டிருங்க. மேக்ஸ் பிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா அது, மேக்ஸ் பிசிக்ஸ் மேக் பயாலஜி படிச்சிருந்தா அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது நம்ம ஃபார்ம் வந்து இப்போ ப்ரிவியூக்கு வந்துருச்சு, அடுத்தது நம்ம பேமெண்ட் பண்ணணும். இப்போ எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூ டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு, ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா டேபு, இந்த டேபு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கணும் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இந்த இடத்துல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டேபில் நீங்கள் கொடுத்தது கரெக்டாக இருக்கா, அடுத்தது ஸ்காலர்ஷிப் டேபை ஓப்பன் பண்ணிக்குவாங்க இங்கே, அதில் கரெக்டாக இருக்கா, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி கரெக்டாக இருக்கா, அகடமிக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து கண்டினியூ டு பே கொடுக்கணும். அதில் ஏதாவது வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த பேக் கொடுத்து அந்த இடத்துல போய் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கண்டினியூ டு பே கொடுத்துடலாம். இந்த கண்டினியூ டு பே கொடுத்தோன்னே இங்கே கண்டினியூன்னு திரும்பவும் வரும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ₹250 ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ₹250 ஃபீஸை வந்து நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக கட்டலாம், இல்லை வேறு இது மூலமாக கூட கட்டலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மூணு பேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பேங்க் இருந்தால் மட்டும்தான் நான் ஃபீஸ் பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. இது மூணுமே ஒரு கேட்வே, அதாவது பணம் கட்டுறதுக்கான ஒரு கேட்வே தான். நீங்கள் எந்த பேங்கில் ஐசிஐசிஐயில் கட்டிக்கலாம், ஆக்சிஸ் பேங்க்லேருந்து கட்டிக்கலாம், எதில் வேணால் கட்டிக்கலாம். ஆனால் இவங்க வந்து ஒரு கேட்வே வச்சுருக்காங்க. என் கேட்வேல வந்து நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் போகும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து எஸ்பிஐ ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போங்க. இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம், எந்த ஆப்ஷன் வேணால் கொடுத்துட்டு இந்த இடத்துல பே அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்தது ஃபார்ம் உள்ளே போவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பில்டிங் அட்ரஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டெபிட் கார்டில் பே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எஸ்பிஐ பேங்க் இருக்குது அப்படின்னா இதை கொடுத்து டைரெக்டாக பண்ணிக்கலாம், இல்லை ஐசிஐ ஐடிபிஐ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல போய் நீங்கள் எந்த பேங்க்கில் உங்ககிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இருக்கோ அதை கொடுத்து பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் பீம் யூபிஐ கோடை வச்சு கூட, யூபிஐ ஐடி வச்சு கூட நீங்கள் பேமெண்ட் ஆனதை பண்ணிக்கலாம். ஸோ ₹250 ஆனது உங்களுக்கு பேமெண்ட்டு. ஸோ இந்த ₹250 நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லாகின்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போவோம். அந்த கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் வந்து அங்கே ரெடியாக இருக்கும், அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அதை பிடிஎஃபில் சேவ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஃபார்மில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபீஸ் ரெசிப்டி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத tnee.online.org அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ டாக்குமெண்ட் அப்லோடு, எப்போ ரேங்க் லிஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதுலேயே அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ரெகுலராக வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ணணும், அவ்வளோதாங்க. இதில் அப்ளை பண்ணி முடிக்கிறது எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ எல்லோரும் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த சேனலை பொறுமை காத்து பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது உங்களுக்கு கிராஜுவேட் தமிழா.